காசா லெபனான் குழுக்களின் தொடரும் பதிலடி. 24 மணி நேரத்தில் 48 இஸ்ரேல் படையினர் காயம். ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவிப்பு. காசா மற்றும் லெபனான் எல்லையில் 24 மணி நேரத்தில் 48 இஸ்ரேலிய படையினர் படுகாயம் அடைந்திருப்பதாக ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது. 30 பேர் லெபனான் எல்லையிலும் 18 பேர் காசாவிலும் காயமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காசா, லெபனான், ஈராக், ஏமன் போராளி குழுக்களால் கடும் தாக்குதலுக்கு ஆளாகி வரும் இஸ்ரேல் அது குறித்த பல தகவல்களை மறைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதில் குறிப்பாக ஈராக் குழு மிசைல்ஸ்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்திய தாக்குதலில் கோலன் குன்றுகளில் தங்கியிருந்த ஆக்கிரமிப்பு படையினர் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது படுகாயம் அடைந்திருக்கலாம் என போராளி குழுக்கள் கணித்துள்ளன. இதுகுறித்து எந்த தகவலையும் இஸ்ரேல் வெளியிடவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து முக்கிய தகவல் ஒன்றை இஸ்ரேலின் வல்லா ஆக்கிரமிப்பு ஊடகம் வெளியிட்டுள்ளது. அதாவது கோலன் பகுதியில் 210th பிராந்திய இராணுவ படைப்பிரிவுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து கூறிய இஸ்ரேல் இராணுவத்தினர் கோலன் பகுதியில் போதிய வான் பாதுகாப்பு இல்லாததால் தொடர்ந்து பல மணி நேரம் பதுங்கு அறைகளில் தங்க வைக்கப்படுவதாகவும் இதனால் இரவில் உறக்கமின்றி அவதிப்படும் நிலையில் காலை மீண்டும் பணிக்கு திரும்புவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை தருவதாக குறிப்பிட்டுள்ளனர்.